ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா வந்து வெளியேறிட்டாங்க இப்போ தான், ஜஸ்ட் நவ் வீட்டை விட்டு. ஸோ வேறு லெவலில் அவங்களுக்கான அந்த ரிசப்ஷன், பாட்டெல்லாம் போட்டு பிக் பாஸில் ஒரு மாதிரி வந்து பண்ணி விட்டு டான்ஸ்லாம் ஆடி, ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வின்னராகவே வந்து போயிட்டாங்க. ஏன்னா வின்னருக்கு அடுத்து பேசக்கூட வேண்டிய ஒரு ஆள் வந்து ரன்னர் கிடையாது, பெட்டி எடுக்கிறவங்க தான் பிக் பாஸில் வந்து வின்னர், ரன்னர். ஸோ ரன்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அப்படிங்கிறது தான். ஸோ வின்னருக்கு மாயாவை புஷ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று, கோட்வேர்டும் வந்து சொல்லியிருக்காங்க, ஓவர் ஓவர் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா, வீட்டில் ஃபேன் இல்லை, ஏசி போட சொல்லு, வீட்டில் வந்து நான் விண்டோவை நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. டே என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டில் ஃபேன் இல்லைனா வீட்டில் எனக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை, ஏசி போட்டு அப்படின்னா பிஆர் மூலமாக ஓட்டு போட்டு அர்ச்சனை அப்படி வச்சுருக்காளோ, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. அடுத்து வந்து பார்த்தோன்னா, விண்டோவை வந்து அடைச்சிட்டு நான் வந்து காசு அடைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. என்னடா கேவலமாக இருக்குது, கேவலப்பட்டு வெக்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு இந்த மாதிரி ஓப்பனாக வச்சுட்டு வரீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் பூர்ணிமா காசு எடுக்க போகும்போது இந்த அர்ச்சனை வேறு நடுவில் வந்துட்டு, ஐயோ தாயே திங்க் பண்ணுங்க ப்ளீஸ், ஏமா நீ ஆளை வச்சுட்டு வந்துட்ட, உனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது, நீ டைட்டில் வின் பண்ணிடுவேன், எனக்கு இதை விட்டா வேறு காசு இல்லையேம்மா, விடுமா என்ன அப்படின்ற மாதிரி. நோ ப்ரோ நோ அப்படின்ற, என்ன அங்கிட்டு பார்த்தா விச்சு மம்மி, ஒரே ஃபீலிங் அழுகை, ஏன் போகிற அப்படின்மா, போய் தான் ஆகணும், என்னம்மா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கான காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் நல்ல டென்ஷன் ஆகிட்டார், என்னடா டேய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ராஸ்கல், உங்களை தான் நம்பி பணப்பட்டு வச்சா வெள்ளிக்கெல்லாம் ஆகிடுச்சு இன்னும் தூக்காமல் இருக்கீங்க, என்னடா பணப்பட்டி வேணும் ஆனாமா, இன்னும் 3 தடவை தான் அப்பு வரும் டவுன் வரும், அவனை அதுக்கடுத்து தூக்கிட்டு போயிடுவேன், என்னால் மன்னிக்க வேணா அப்படின்ட்டாங்க. அப்போ கூட பூர்ணிமா வந்து என்ன பண்ணலாம் பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அடுத்து மாயா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன இப்போ வெளியே போகணும், அவ்வளோதானே வெளியே போய் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, இது வந்து இனிமேல் இந்த வாரம் வெளிநாட்டு வேணாலும் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது, அதுக்கு நீங்கள் எந்த காசு வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணலாம், ப்ளஸ் வெளி உலக வாழ்க்கைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் அடுத்து படம் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா அந்த காசை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ஃபெசிலிட்டி வச்சு. ஸோ யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிவிட்டு அவங்க வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துட்டு கட்டி அணைத்து எல்லாருக்கிட்டையும் வந்து கும்பிடு போட்டு ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. நின்றுட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்தில் ஜெயிச்சிட்டேன் நான், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன வேணும், இன்னும் ஒரு வாரம் இருந்தாலும் எனக்கு வந்து இவ்வளோதான், இதுதான் கிடைக்க போகுது, நான் இதுக்கு இது ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். உடனே டெண்டுல்கரா BB7 அப்படின்றாங்க. டெண்டுல்கரா தினேஷ் என்ன இது, டெண்டுல்கரை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா, ஏன் சும்மா என்னத்தையாவது பேசுகிறேன்றதுக்காக பேசக்கூடாது தினேஷ், என்ன தெரியும் டெண்டுல்கர்னா யார், டெண்டுல்கர் வந்து ஒரு ஸ்டார் பிளேயரு, அவர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளேயர். அப்போ டெண்டுல்கர் இவங்கன்னா இவங்க வந்து விராட் கோலியா, மாயா இல்லை முகமது அசருதீனா, ஒரு கம்பேரிசன் நியாயம் வேணாம் வாடா டே, ஆனால் இப்படிலாம் அடிக்கக்கூடாதுங்க தினேஷ்லாம், கேவலமாக இருக்குது இப்படி பேசுறது. அடுத்து இது எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மணிக்கு விஷ்ணு வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறான், டேய் நீ எடுக்க வேண்டியதுனா, ஏன்டா நான் டிக்கெட்டு ஃபினல் எடுத்துருக்கேன்டா, நான் போனால் கே மக்கள் காரித்து போவான்டா, நீ போடா ப்ளீஸ் யோசிதாமா நீ இன்னொரு, இல்லைடா இல்லைடா எங்கள் அம்மா வந்து எடுக்க வேணான்ட்டாங்கடா அப்படின்ட்டா. ஐயோ டேய் புரிஞ்சிக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறான். பட் இல்லை, அவனுக்கு பூர்ணிமா எடுத்தது கொஞ்சம் வந்து வருத்தம் தான், ஆனால் புலம்பிட்டே இருக்கான், ஐயோ மண்ணி எடுத்துக்கலாமோ எனக்கு வேறு, ஏன்னா பூர்ணிமா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கவனிக்கலை விஷ்ணுவையும். ஸோ அவன் பாட்டு அடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் கைஸ் லைவ் நடந்தது, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம், தேங்க்யூ, குட் பை.